அப்ப இருந்தாங்க அப்பச்சிகள்
புழு கம்மங்கூழு எல்லாத்தையும் கலந்து அடிச்சு சாப்பிட்டு ஒத்த ஏக்கர் பத்தாள் உழுதாரு. இப்ப அப்படியா இருக்கிற நஞ்ச எங்க இருக்கு புஞ்ச எங்க இருக்குன்னு தெரியாம ஓடி இவன் சொல்றோம். நாங்க உழுகுறோம், நீ உழுகவன ஓ கால ஓ கலப்ப பல்லு உடஞ்சு கிடக்க, அப்புறம் என்னக்கு உழுகுற முதல்ல அந்த காலத்துல முதல்ல தாத்தா மாதிரி அப்படி இருந்தாங்க. நீங்க சொல்ல வேண்டியது நான் கேக்குறேன், அந்த காலத்துல இருந்து ஆத்தா மாதிரி இருந்தாங்க, நல்லா வட்டை பொட்டு வச்சு நல்லா சேலை கட்டி அப்படி வந்தாங்கன்னா அப்படி கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். ஜாக்கெட் எல்லாம் போட்டாங்கன்னா நீங்க போட்டுக்க மாதிரி ஜாக்கெட் அந்த காலத்துல இவ்வளவு ஜாக்கெட் போடும், கையெடுத்து கும்பிடணும் போல அந்த ஆத்தாவை நேர்ல முத்து மாதிரி அவனை நேர்ல வந்த மாதிரி இருக்கும். ஓ நாகரிகத்துல நாயை விட்டு அதுல கடிக்க விட இப்ப பூரா ஜாக்கெட் அந்த காலத்துல ஒரு மீட்டர் துணி எடுத்து கொண்டு போய் ஜாக்கெட் தச்சாங்க. இப்ப பூரா துணி எடுத்து கொண்டு கொடுக்கறதே அரை மீட்டர் துணி தான் டெய்லர் கடையில, அதை கா மீட்டர் வெட்டி டெய்லர் காரு மூளையில தூக்கி போட்டுவாரு. இந்த கா மீட்டர்ல நெல்ல கதவு சன்னல் அம்புட்டி எழுதி அதில் வச்சு தச்சு பின்னாடி மாடு குடிச்சு போற மாதிரி கயறு வேற ஓ முகர கட்டி இருக்க அந்த கயறு எதுக்குன்னு நான் கேட்கறேன். அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பேரு ஜாக்கெட் கிடையாது, பொண்ணு பொண்ண பேண்டேஜ் மாதிரி இங்கிட்டு போட்டாங்கன்னா இங்கிட்டு போட்டாங்கன்னா இருக்கும். இதை போட்டுக்கிட்டு பஸ்ல போய் ஏறிடுவாங்க. சீட்டு கிடந்தா சீட்டுல உட்காறது இல்ல, பாத்தீங்கன்னா பின்னாடி சீட்டு கிடந்தா அங்கே உட்காறது இல்ல, முன்னாடி சீட்டு கிடந்தா அங்கே உட்காறது இல்ல. பே நேர டிரைவரை பார்த்துக்கிட்டே கம்பெனி கொடுத்து ஓட்டிக்கிட்டு போறது. அங்க டிரைவர் வேகத்தடையில கிட்ட இருந்து அங்கிட்டு தூக்கி போடுவாரு. இவங்க கீழே விழுந்துருவேன் மேல இருக்கிற கம்பியை எட்டி பிடிக்க இந்த பேண்டேஜ் பறக்குன்னு கம்பு கூட பார்த்து பறக்குன்னு கிளிய ஆக வண்டியில என்ன போட கிளியுதுன்னு உங்க கம்பு கூட பார்த்து ஓடிக்க போய் இருக்கிற ஆளை போறான். புளிய மரத்துல தேப்ப மரத்துல ஆலை மரத்துல முட்டி ஆளை போற ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? வண்டி ஓட்டுற டிரைவரும் ஒழுக்கமா வட்டானு இங்க பறக்குன்னு சொன்ன உன்னையார திரும்பிட்டு என்ன மதத்து கிழிவா நீ சும்மா நான் சும்மா இருந்தல இங்க பேண்டாஜ் கிழிஞ்சோனா இங்க பிடிக்க வேண்டிய சேரிங்க இங்க பிடிக்காம இங்க பார்க்க அடிச்சு புளிய மக்கள் போதே 180 அப்ப நீ கண்கோளா இருக்கணும். நீங்க எதை அடக்குறீங்களோ நாங்க அதை அடக்கிக்கிட்டு இருக்கோம். நீ என்னைக்கு மாறுறியோ அன்னைக்கு பெண்களும் நாங்க மாறுவ முறையில சுடிதார்னு ஒண்ணு போடுறீங்கல்ல இதெல்லாம் சுடிதார்னு ஒண்ணு போடுறீங்களா? இந்த சுடிதார்ல மேல ஒண்ணு போடுறதுக்கு கொடுக்குறாங்க என்ன துப்பட்டா? துப்பட்டா உன் முகரையில காரி துப்பினாத்தே அந்த ஒரு துண்ட கொடுறா லட்சுமணா, அந்த துண்ட கொடுறா என் தங்கா. இங்க வாமா, இங்க வா, இங்க வாடா, மேடையில சொல்றீல இப்படியா போடுறாங்க போடுற லட்சணம் ஊரே சிரிக்கும். இத துப்பட்டாவ நீ சொன்னது மாதிரி இப்படி போட்டா இதுக்கு பேரு துப்பட்டா. ஆமா, இது எதுக்கு போடுறோம்? மானத்தை மறைக்கணும். மானத்தை மறைக்க இல்ல அப்படி இல்லனா இப்படியாவது போட்டு மறைக்கணும். ஆமா, ரெண்டு பக்கம் இப்படியாவது மறைக்கணும். ஆமா, இப்படியா ஓடுறியா? வேற எப்படி போறாங்க? நாகரிக இல்லையா கெண்ட கால போட்டு உடம்பத்துக்க இப்ப பூரா தூக்கி தூக்கு போடுற மாதிரி இப்படித்தான் போட்டுக்கிறது. இங்க ஏரியா பூரா சும்மா தான் கிடக்கும். அதுலயும் ஸ்கூட்டி வண்டி வேற இருக்க போற கடையில எடுத்து கொடுத்துருவாங்க. அது நல்ல ரோட்ல ஓட்டி போனா பிரச்சனை இல்ல. இந்த ஸ்கூட்டி வண்டிய பள்ளமேடு இருக்கிற ரோட்ல ஓட்டி போனா நல்ல ஸ்டைலா ஓட்டுவ தெரியுமா? ஆமா, நல்லா ஓட்டிக்கல அஞ்சு ஆம்பளை பூரா டீ குடிக்கிறது கடையில நிப்பாங்க. நீங்க போய் அந்த பள்ளமேடு இருக்கிற ரோட்ல இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி ஓட்டி போனீங்கன்னா அந்த பள்ளத்துக்கு அந்த வண்டி குலுங்கிறதுக்கு குடும்பமே கிடந்து கிடுகிடு கிடுகிடு இப்படியே ஆடிக்க கிடக்கு. காரணம் யாரு? பொம்பளை நீயே தெரியுமா?
நீங்க சொன்னீங்களே சரி அதெல்லாம் விட்டுருங்க வாங்க என்ன நல்லா அறிவா பேசுறீங்களே சம்பாதிச்சு கொடுக்குறேன் சம்பாதிச்சு கொடுக்குறேன் நீங்களே என்ன நீ சம்பாதிச்சு கொடுத்துக்கிற என்ன என்ன சம்பாதிச்சு கொடுக்குற முந்நூறு ரூபாய்க்கு வேலைக்கு போறேன் சரி நூறு ரூபாய் கொண்டாந்து இந்த அப்படின்னு புழு புழுத்து கேறிற எங்களை முதல் ராத்திரி அன்னைக்கு புரோட்டாவுக்கு மாவு பண்ணிற மாதிரி பிணைஞ்சு 45 புள்ளையில செப்புலி மாதிரி பிடிக்கி விட்டு எங்க பிறந்த வீட்டுல இருந்து என்னை குடுக்கும் போது ஆப்பிள் பழம் மாதிரி ஃப்ரெஷ்ஷா குடுக்குற அந்த மாதிரி யாராவது வச்சிருக்கீரா அப்புறம் வர வச்சு வாங்காம நாங்க கல்யாணம் பண்றோம் நீ என்னக்காக கல்யாணம் பண்ணிருக்கியா 30 பவுன் நகை சரி சரி நகைய ஒழிய 3 லட்சம் ரூபாய் பணம் எதுக்கு நீ வட்டி விட்டு சாப்பிடவாடா அதையும் விட்டு தொலை இவனுக்கு குண்டியே எடுக்காது அதெல்லாம் அப்பாச்சி வண்டி கேட்கிறேன் அந்த அப்பாச்சி வண்டியில தான் இவன் தம்பி ஏறுவான் இல்லைன்னா ஏற மாட்டான் இந்த வண்டியில 45 செப்பிய வச்சுட்டு கிளம்பிடுறேன் நாங்க அனைத்து பொருள்களும் கொண்டு வரனே நீ என்னடா ஒரே ஒரு சாமா மட்டும் கொண்டு வர அந்த மணிக்கு தாங்க உனக்கு பெருமையா இருந்தாச்சா உனக்கு மோசம் இல்லைன்னா வீச்சப்படுத்து போயிருவேன் ஒரு வேலை எல்லா வேலையும் நாங்க பாப்போம் நீ என்ன பாத்துக்க என்ன நீ அதிகமா சம்பளம் வாங்கியிருக்க எல்லா வேலையும் இப்ப எல்லாத்துலயும் எல்லா வேலையில விட இப்ப கொத்தனார் வேலையில அதிக சம்பளம் என்ன சொன்னீங்க கொத்தனார் வேலையில ஆமா